அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு சாதகமாக மாறப்போகும் புதிய தலைமுறை ஊடகம் இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். இதுவரைக்கும் எப்பவுமே இல்லாத அளவுக்கு தற்போது மக்கள் பாத்தீங்கன்னா வரப்போற தேர்தலை எண்ணி ஆர்வமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக 26 தேர்தலுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு ஒரு அஸ்திவாரம் போட்ட நபர் தான் நடிகர் விஜய். நடிகர் விஜய் எப்போ அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொன்னாரோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே இதற்கு முன்னதாக ஒரு உச்சகட்ட நடிகராக இருந்த MGR எப்படி ஆட்சியை பிடிச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாரோ இந்த வரிசையில விஜயும் செயல்படுவாரு அப்படின்றதுனாலதான் மக்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. என்னதான் விஜய் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலுமே நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா தற்போது விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே தீரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனாலதான் தமிழ்நாட்டில் காலங்காலமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் ரொம்பவே கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக 2010 கட்சி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் மக்களுக்காக பல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய சீமான் ஒரு நடிகனாக தன்னுடைய ஆளுமையை அரசியல வந்து பயன்படுத்துறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் விஜய் ரஜினிகாந்த் இவங்க அனைவருமே விமர்சிக்கிறாரு. தவிர தனிப்பட்ட முறையில இவருக்கு எந்த ஒரு பகையுமே இல்ல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதனாலேயே தற்போது பல ஊடகங்கள் பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் தங்களுடைய வெளிச்சத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இருந்து தனிச்சு தெரியணும் அப்படின்றதுக்காக புதிய தலைமுறை எடுத்திருக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு தான் சீமான் மற்றும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை வச்சு ஒரு வட்டம் மேசை விவாதத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இதுல ஏற்கனவே காளியம்மாள் இடுமனம் காட்டிலாம் பட்டையை கலப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புதிய தலைமுறை நடத்தக்கூடிய எல்லா மேடைகளிலுமே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்ததுக்கு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு அங்கீகாரம் தான் தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை உண்டு பண்ணும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கடந்த காலங்களில் புதிய தலைமுறையில் நிறைய விவாத மேடைகளில் சீமான் பேசிய பேச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600,000 10,000,000 பார்வையாளர்களை யூடியூப்ல ஈட்டு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி மீண்டும் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக தான் பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விவாதங்கள் சீமானுக்கு எந்த அளவுக்கு அரசியலை கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.